பிரியமானவர்களே, இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளின் தியான தலைப்பு, ஆர்ப்பரித்து பாடுங்கள். கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95:1. ஆண்டில் இங்கிலாந்தில் சாரா ஃப்ளவர்ஸ் பிறந்தார். இவருக்கு கடுமையான காச நோய் இருந்ததினால் மிகவும் பலவீனமாகவே இருந்தார். ஆனாலும் ஆண்டவரின் அன்பை கண்டுகொண்டவளாக அதிகமான பாடல்களை எழுதியுள்ளார். இவளது சகோதரி எலிசா இவரது பாடல்களுக்கு தகுந்த இசை அமைத்துள்ளார். இந்த இரண்டு சகோதரிகளும் வழக்கமாக செல்லும் ஆலய போதகர் வில்லியம் ஜான்சன் ஆராதனையில் உபயோகிக்கும்படி ஒரு பாடல் புத்தகம் தயாரிக்கும்படி இருவரிடமும் கூறினார். இரண்டு பேரும் பாடல்களை சேகரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். ஒரு நாள் போதகர் யாக்கோபின் சரித்திரத்தை குறித்து பிரசங்கித்தார். பாடல் புத்தகம் நிறைவு பெறும் வேளையில் இருந்தது. எனவே நிறைவு கீதத்தில் யாக்கோபின் வாழ்க்கையில் உள்ள நல்ல கருத்துக்களை சேர்த்து கொள்ளும்படி கூறினார். உடனே இருவரும் யாக்கோபின் சரித்திரத்தை நன்றாக தியானித்து ஒரு பாடல் எழுதினர். அப்பாடலே உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் என்ற பாடலாகும். இரண்டாம் சரணத்தில் தாசன் தூங்குகையில் எந்தன் கனாவிலே உம்மண்டை கர்த்தரே நான் சேருவேன் என்று இருக்கிறது. டைட்டானிக் கப்பல் 1912 பனிப்பாறையில் மோதி மூழ்கி கொண்டிருக்கும் போது அவர்களது மன அமைதிக்காக கப்பலின் இசைக்குழுவினரால் இப்பாடல் இசைக்கப்பட்டது. யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு ஆறுதல். பாடல் பாடும்போது எந்த அளவுக்கு அதை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் பாடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 34 சங்கீதத்தில் தாவீது துதித்தே ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த சங்கீதத்தை பாடிய போது தாவீது சுகமாய் அரியணையில் அமர்ந்திருக்கவில்லை. பிரச்சனைகளின் மத்தியிலே தாவீது தேவனை துதிக்கிறார். அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது பைத்தியக்காரனை போல வேஷம் மாறிய போது தாவீது துரத்திவிடப்பட்டார். அப்பொழுதுதான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடியுள்ளார். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை துதித்து பாடினார்கள். நீரோ மன்னர்களால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போதும், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்ட போதும், அவர்கள் எரிபந்தங்களாக மாற்றப்பட்ட போதும் அவர்கள் பாடினார்கள் என்று கூறப்படுகிறது. எப்படி இது முடிந்தது? ஆம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக, அவரால் நாம் பெற்றுக்கொண்ட விலை மதிக்க முடியாத இரட்சிப்புக்கு முன்பாக, இந்த உலகம் கொண்டு வரும் பாடுகளும் சோதனைகளும் எம்மாத்திரம்? பிரியமானவர்களே, நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தேவனை துதிக்க பழகிக்கொள்வோம். இதுவரை நம்மை நடத்திய தேவனுடைய மகத்துவங்களை நினைவு கூர்ந்து துதிப்போமானால் நாம் சோர்ந்தே போக மாட்டோம். மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நம்மை அறியாமலே பாடல்கள் பாடுகிறோம்.
சோகமான வேளைகளிலும் அதற்கேற்ப பாடல்களை பாடி ஆறுதல் அடைகிறோம். பாடல்கள் பாடும்போது அதன் அர்த்தத்தை உணர்ந்து பாட வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் அப்பா ஆண்டவரே, உம்மை கம்பீரமாய் நாங்கள் துதித்து பாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கும்போது மாத்திரமல்ல கர்த்தாவே, சோதனைகளை கடந்து செல்லும் போதும் ஆண்டவரே, அந்த சோதனையின் நடுவில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து பாடுவதற்கு நீர் கிருபை செய்திருளும். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வாயில் ஆண்டவரே உம்மை கம்பீரமாய் பாடி ஆண்டவரே உம்மை சங்கீர்த்தனம் பண்ணத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் தேவனை துதிக்க பழகிக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.